ஹெட்ஸ் ஆய்வுக்கருவி, இரண்டு சிறிய உலோகக் கோளங்கள் மின்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அவை இரண்டு பெரிய கோள அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவை இரண்டும் உலோகக் கோள அமைப்புகள். இவை இரண்டும் சிறிய உலோகக் கோளங்களாலானவை. இவை மின்வாயுடன் இணைக்கப்பட்டு அதிக சுற்றுகளுடைய தூண்டுச்சுழல் ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தூண்டுச்சுழல் அமைப்பானது உயர் மின்னழுத்தத்தை அல்லது உயர் மின்னியக்கு விசையை உருவாக்குகிறது. இந்த மிக அதிக மின்னியக்கு விசையை உருவாக்கும் கம்பிச்சுருள் மிக உயர்ந்த மின்னழுத்தத்தை பெற்றுள்ளதால் இந்த இரண்டு மின்வாய்களுக்கு இடையே, அந்த மின்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த கோளங்களுக்கு இடையே, சிறிய கோளங்களுக்கு இடையே உள்ள காற்று அயனியாகி தீப்பொறி ஏற்படுகின்றது. ஏற்படக்கூடிய தீப்பொறியானது மின்காந்த அலைகளை உருவாக்குகிறது. மின்வாய்கள் முழுவதும் மூடப்படாமல் வளைய வடிவில் சிறிய இடைவெளிகளுடன் காணப்படுகிறது. அதை ஒன்று தொட்டுக்கொள்ளாமல் சிறிய இடைவெளிகளுடன் காணப்படுகிறது. ஆகையால் இவற்றுக்கிடையே உள்ள காற்றானது அயனியாகி தீப்பொறி ஏற்படுகிறது. அந்த உருவாகக்கூடிய தீப்பொறி மின்காந்த அலைகளை உருவாக்குகிறது. மின்வாயிலிருந்து ஆற்றலை ஏற்கும் முனைக்கு, அதாவது வளைய மின்வாய்க்கு, ஆற்றல் அலைவடிவில் கடத்தப்படுகின்றது. அதாவது மின்காந்த அலைவடிவில் கடத்தப்படுகின்றது. இந்த அலை வடிவத்தையே நாம் மின்காந்த அலை என்கிறோம். இந்த அலையை ஏற்பி, அதாவது இந்த மின்காந்த அலைகள் ஒத்தெதிர்வு மின்னோட்டத்தை இந்த அமைப்பில் உருவாக்கி சிறு தீப்பொறியை ஏற்படுத்துகின்றது. இதுவே இந்த மின்காந்த அலை ஏற்கும் முனை அல்லது மின்காந்த அலை ஏற்பி அமைப்பு என அழைக்கிறோம். இந்த ஏற்கும் முனையை 90 டிகிரி சுழற்றினால், அதாவது இந்த அமைப்பை 90 டிகிரி அளவுக்கு சுழற்றினால், அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் மாற்றுறோம். அது 90 டிகிரி இப்படி இருக்கக்கூடிய பொசிஷனை இப்படி மாற்றுறோம். 90 டிகிரி சுழற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த தீப்பொறி எதையும் பெறாது. இதிலிருந்து என்ன ஹெர்ட்ஸ், அதாவது மேக்ஸ்வெல் என்ன கணித்தார் அப்படின்னா, மின்காந்த அலைகள், அதாவது மேக்ஸ்வெல் கணிப்புப்படி இந்த ஹெர்ட்ஸ் ஆய்வில் படிவி நான் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, மின்காந்த அலை குறுக்கலைகள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த ஹெர்ட்ஸ் ஆய்விலிருந்து ரேடியோ அலைகளை உருவாக்கினார். அதாவது என்னென்னா, அவர் உருவாக்கிய அந்த மின்காந்த அலையின் அலை நீளம் ரேடியோ அலைகளின் அலைநீளத்தை ஒத்திருந்தது. அதை போலவே இந்த மின்காந்த அலையின் வேகம் ஒளியின் வேகம், அதாவது ஒளி நம் கண்ணூர் ஒளியானது ஒரு வகை மின்காந்த அலையே, அதாவது 3 × 10⁸ மீட்டர் வினாடி அளவுக்கு வேகத்தை இந்த மின்காந்த அலைகள் செல்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார். அதாவது உங்களுக்கு சி ஈக்குவல் டு நியூ லாம்டா, அது நியூங்கிறது போல் எஃப்டை போடலாம், அதாவது சி ஈக்குவல் எஃப் லாம்டா, அந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தினோம் அப்படின்னா, இதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த அலைநீளம் அதையும் அந்த அதிர்வெண்ணையும் பெருக்கணும் அப்படின்னா, சி ஈக்குவல் டு நியூ லாம்டா அல்லது நியூக்கு போதெல்லாம் எஃப் போடலாம், அதாவது அதிர்வெண் அப்படிங்கிறது. நியூங்கிறது அதிர்வெண் அல்லது எஃப்ங்கிறது அதிர்வெண் குறிக்கிது. இந்த வாய்ப்பாடை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம அந்த ஒளியின் வேகம் அல்லது மின்காந்த வேகத்தை கண்டுபிடிக்கலாம். அதான் 3 × 10⁸ மீட்டர் வினாடி, அதான் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் அந்த ஒளியின் வேகம்.